வணக்கம் நண்பர்களே, ஐடி துறையில் நான் ரொம்ப பெரிய ஆளாகணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அப்படி ஐடி துறைக்குள்ளே ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஆளாகிறதுக்கான ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் என்ன தெரியுமா முக்கியமாக பேச போகிறோம்? நீங்கள் ஐடியில் மாறணும்னு நினைக்கிறீங்களா, ஐடியில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து லினக்ஸுக்கு மாறுங்க அப்படிங்கிறதான் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப். ஏங்க இதை சொல்கிறீங்க? ஐடிக்குள்ளே போகணுன்னா ஜாவா படிங்க, பைத்தான் படிங்க, லினக்ஸ் படிங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிங்க, மிஷின் லேர்னிங் படிங்க, இப்படி தானே எல்லாரும் அறிவுரை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறீங்க, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஒருத்தர் அந்த ஃபீல்டுக்குள்ளே, ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினச்சாருன்னா அவர் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது கம்ப்யூட்டருடைய ஃபுல் கண்ட்ரோல். அப்போ அந்த ஃபுல் கண்ட்ரோல் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? அந்த சாஃப்ட்வேர் அந்த ஃபுல் கண்ட்ரோலை நமக்கு கொடுத்தா தான் கிடைக்கும். அப்போ விண்டோஸ் அந்த ஃபுல் கண்ட்ரோலை கொடுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஆமாம், விண்டோஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலை கொடுக்கலை. விண்டோஸ் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது, ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடையாது. ஆனால் லினக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போது ஒரு கம்ப்யூட்டரோட ஃபுல் கண்ட்ரோல் அந்த ஐடி ப்ரொஃபஷனலுக்கு கிடைக்கும். அந்த கண்ட்ரோல் கிடைக்கும்போது அவரோட தைரியம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோ. கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் வந்து ரெண்டு உலகத்தை படைக்கிறேன்ப்பா, ஒன்று நீங்கள் இப்போ இருக்கிற அதே உலகம், இன்னொரு ஒரு உலகத்தை படைக்கிறேன். அந்த உலகத்தில் யார் வீட்லேயுமே வந்து கதவே கிடையாது. ஏன் கதவே கிடையாது தெரியுமா? ஏன்னா அந்த வீடுகள் யார் வீடுகள்லையும் திருட்டே கிடையாது. அப்படி திருட்டே இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். இப்படி ஒரு உலகம் இருக்குது, இன்னொரு உலகம் நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லார் வீட்லேயும் கதவு இருக்கும், போலீஸ் இருப்பாங்க, திருடங்க இருப்பாங்க, திருட வர்றதை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே பீரோ இந்த மாதிரிலாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கும். இப்படி ஒரு உலகம், உங்களுக்கு இந்த உலகம் வேணுமா, இந்த உலகம் வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கண்டிப்பாக திருட்டே இல்லாத ஒரு உலகத்தை தானே விரும்புவோம். அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் லினக்ஸ் உலகம். எப்படி இப்படி சொல்கிறோம்? லினக்ஸில் ஆன்டி வைரஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் லினக்ஸுக்கு ஆன்டி வைரஸ் கிடையாது? ஏன்னா லினக்ஸில் வைரஸே கிடையாது, திருடர்களே கிடையாது. ஆனால் விண்டோஸில் எப்படி திருடர்கள் உண்டு, அந்த திருடர்களை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்து ஆன்டி வைரஸ்னு ஒன்று போட்டு வைக்கணும். இப்போ பயந்துக்கிட்டே இருக்கணும், நான் வந்து பென்ட்ரைவ் ஒன்று இன்செர்ட் பண்ணுறேன்னா, ஐயோ இந்த பென்ட்ரைவ்லேருந்து எனக்கு வைரஸ் வந்துருமா, இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு வைரஸ் வந்துருமா, இப்படி பயந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பயம் எதுவுமே இல்லாமல் பரிபூரணமாக தைரியமாக நான் என்ன செஞ்சாலும் என் கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் ஆயிராது அப்படிங்கிற ஸ்டெப்பை எடுத்து நீங்கள் இறங்கும்போது எவ்வளவு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தோடு நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாயின்னு ஜெயிச்சிட முடியும். அப்போது முதல்ல விண்டோஸ்லேருந்து லினக்ஸுக்கு மாறுவோம். ஐயோ நான் இவ்வளோ நாள் விண்டோஸ் பயன்படுத்தியே பழகிட்டேனே, நான் என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ காசு கொடுத்து விண்டோஸ் வாங்கிட்டேனே, நான் என்ன பண்ணுறது, இப்படி யாராவது யோசிக்கிறவங்க இருந்தீங்கன்னா டுவல் பூட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் விண்டோஸையும் வச்சுக்கலாம், அதோடு சேர்ந்து நீங்கள் லினக்ஸையும் வச்சுக்கலாம். லினக்ஸில் லினக்ஸ் மின்ட், லினக்ஸ் உபுண்டு, இதெல்லாம் ஒரு எண்ட் யூசர், ஹோம் யூசர், வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி, கிட்டத்தட்ட விண்டோஸில் இருக்கிற எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி ரொம்ப 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 எளிமையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ உங்களோட விண்டோஸும் இருக்கும், உங்களோட லினக்ஸும் இருக்கும். இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ஸ்டலேஷனில் ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், விண்டோஸில் இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் எடுத்து ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லையோ பேக்கப் வச்சுக்கோங்க. அப்படி பேக்கப் வச்சுட்டு லினக்ஸ் இன்ஸ்டலேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லினக்ஸ் இன்ஸ்டலேஷனும் எனக்கு யூடியூப் வீடியோலாம் பார்த்து பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. கனியம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அறக்கட்டளை இருக்குது, அவங்களோட ஐஆர்சி சேட் இருக்குது, அதில் போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ ஐஆர்சினாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐஆர்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி பயிலகம் நம்ம சேனல்லையே அதை பற்றின வீடியோ இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து ஐஆர்சியில் நீங்கள் ஒரு உங்களை பதிஞ்சுக்கலாம். உங்களை பதிஞ்சிட்டு ஐஆர்சியில் கனியம் டீம் கூட காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, மொசில்லா தமிழ்நாடுன்னு ஒரு டீம் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் ஒரு டீம் இருக்குது, விக்கிபீடியா தமிழில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. இந்த டீம் கூடலாம் நீங்கள் வந்து அந்த டீமில் இருக்கிற எல்லாரும் எப்படின்னா பல வருஷக்கணக்கான ஐடி துறையில் அனுபவம் இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அப்போ அவங்கக்கிட்டலாம் போய் நான் இப்படி லினக்ஸுக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்கலாம் இலவசமாகவே தமிழ்லேயே உங்களுக்கு உதவுவாங்க. அந்த டீமோட ஐஆர்சி சேட் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அந்தந்த டீமை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்படி தொடர்பு கொண்டு முதல்ல நீங்கள் லினக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாறுங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது,
அதனால எனக்கு லினக்ஸுக்கு மாறுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பயப்படுற ஒருத்தர் எந்த துறைக்கு போனாலும் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ முதல்ல பயத்தை விட்டொழிங்க. பயத்தை விட்டொழிக்கிறதுக்கான முதல் அடையாளமாக லினக்ஸுக்கு மாறுங்க. அப்படி மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் தைரியமாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ தைரியம் இருக்கோ அப்போது தைரியமாக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அவர் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருப்பார். அந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது ஐடி இல்லை, நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஐடி துறையில் சர்வசாதாரணமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.